அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. உங்கள் நண்பர் 9468 யூடியூப்பில் தான் நல்லா பேசிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ என்னோடய சொந்த ஊரில் தான் இருக்கேன். நான் நேற்றுக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28/12/2023 இன்றைக்கி. ஸோ இங்கே தான் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். எங்கள் வீடு தான் எங்கள் அப்பாவோடய வீடு, சரிங்களா? அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் நான் இப்போது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு பூஜைக்காக நாங்கள் வந்தேன். இன்றைக்கி அந்த பூஜை வந்து நடக்கலை இன்றைக்கி. ஸோ அதனால் நடக்கல, திடீர் ஏதோ சம்பவம் நடந்து போச்சு. சரி, அதனால் அதை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, இந்த பதிவு மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த பதிவு மூலிமா நான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். நான் இப்போ இல்லை, நான் இன்னொரு முறை வரும்போது என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி பதிவு பண்ணி பாட்டாக பண்ணி நான் போடுறேன். மக்களை நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பனி வந்து நல்ல பனிங்க, பனி பார்த்தீங்களா எப்படி தேர்த்து பாருங்க. முன்னாடி பனி ஒரு புகை மண்டலமாக இருக்குது, பார்த்தீங்களா, பயங்கரமான பனி. ஆமாம், நான் வந்து இங்கே ரோடு பக்கம் வந்து நின்று தான் பேசிட்டுருக்கேன். இப்போ நல்ல ஒரு தென்னை மரம் தான், எங்கள் வீட்டு பக்கம் வந்து இதை மாதிரி இருக்குது. தென்னை மரம் சுற்றி வயல்வெளி அந்த மாதிரி இருக்கான். ஸோ நான் வந்து இன்னொரு பதிவு போட போய் காட்டுறேன், அதுக்காக தான் அந்த பதிவு போட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? என்ன சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு தான் இருக்கும், தெரியுதுங்களா? ஆமாம் நண்பர்களே, போடுறேன். பதிவு ரொம்ப நீண்டு இருந்தாலும் தலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. என்னுடைய கஷ்ட காலங்களை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து போடும்போது நான் பதிவு பண்ணி போடுறேன், அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி கேட்குறேங்க. ஆமாம், ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். காலையில் வந்து எப்படி பார்த்தீங்களா, பனி சூரியன் வந்துச்சுங்க. சூரியன் ஒரு 5 நிமிஷம் வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே நண்பர்களே, என்னுடைய பேக்ரவுண்ட் லைஃப் ஹிஸ்டரியை சொல்கிறேன் நான் அடுத்த பதிவில், சரிங்களா? இன்னொரு முறை வந்தேன், என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்கிறேன் நான். பாட்டு பாட்டை போடுறேன், பாருங்கள், பார்த்து ரசிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். பாய், சி யூ.